ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலாப்பழம் நம்மளோட உடல் நலத்துக்கு எந்த வகையில நன்மை பயக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். பலாப்பழம் அப்படி சொன்ன உடனே அதுல இருக்கக்கூடிய அந்த அதிகமான அந்த இனிப்பு சுவை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது எந்த அளவுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கோ அதே மாதிரி நம்மளோட ஊட்டச்சத்துக்கள், நம்மளோட உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களுமே நிறைய கொண்டிருக்க ஒரு அருமையான பழம். பழங்கள்லயே வாழைப்பழமும் பலாப்பழமும் தான் நம்மளோட உடம்புக்கு தேவையான மொத்த ஊட்டச்சத்துக்களுமே கொண்டிருக்கிற ஒரு அருமையான பழங்கள். இந்த பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இது வந்து இந்திய மற்றும் கேரள எல்லைகள்ல வளரக்கூடிய ஒரு அருமையான பழம். இந்த பழம் நம்மளோட கண் பார்வை மேம்படுறதுக்கும், தைராய்டு, ஊட்டச்சத்து குறைபாடு, புற்றுநோய், அனிமியா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பழம். இது எந்த வகையில, இதுல இருக்கக்கூடிய உட்பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பலாப்பழத்துல அதிக அளவுல விட்டமின் ஏ இருக்கிறதுனால அது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்குமே ஒரு அருமையான தூண்டுதலை வந்து கொடுக்கும். செல்கள் தூண்டப்பட்டாலே நம்ம ரொம்பவே சுறுசுறுப்பா, நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் அதோட வேலைகளை சீரா செஞ்சு இருக்கோம். அதே மாதிரி விட்டமின் ஏ நம்மளோட கண் பார்வைக்கு தேவைப்படுற ஒரு ஊட்டச்சத்து. இந்த மாதிரி நம்ம விட்டமின் ஏவை எடுத்துக்கும் போது நம்மளோட கண் பார்வை மங்குறது, மாலை கண் நோய், ஒரு சிலருக்கு வந்து கண்ணில் வந்து பூ விழுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட நம்மளால தவிர்க்க முடியும். பலாப்பழம் வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம பலாப்பழம் எடுக்கிறதுனால நமக்கு கண் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே வராது, நம்மளோட கண் பார்வை வந்து நல்ல தெளிவாகவே தெரியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, பரவலா தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதான் வந்து ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கு. வந்து அவங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு, தைராய்டு, பிசிஓடி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். அதில் ஒன்று தான் தைராய்டு. தைராய்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாணம் இல்லாத சுரப்பி. இதோட அந்த சுரக்கிற தன்மை வந்து சமநிலையிலேருந்து தவறும் போது தான் நமக்கு தைராய்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து வரும். இது நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு செம்பு சத்து ரொம்பவே தேவை. அது இந்த பலாப்பழத்தில் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம தைராய்டுக்குமே இந்த பலாப்பழத்தை ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, வீட்டில் யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ஃபிசிக்கலாக ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் கட்டாயமா தேவை. அவங்க வந்து இந்த பலாப்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உடல் உழைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை வந்து நம்ம ரீடைன் பண்ணுறதுக்கும், அந்த எனர்ஜி நமக்கு ரீகெயின் ஆகுறதுக்கும் இந்த பலாப்பழம் நமக்கு கட்டாயமா உதவும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, புற்றுநோய். புற்றுநோயிலே நிறைய வகைகள் வந்து இருக்கு. குடல் புற்றுநோய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற அந்த புற்றுநோய்க்கு இந்த பலாப்பழம் ஒரு அருமையான தீர்வாக அமையும். பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களையுமே வந்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தீயதை தரக்கூடிய அந்த செல்களை அழிக்கக்கூடிய ஒரு அருமையான பழம்னு சொல்லலாம். இந்த புற்றுநோய் செல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்குமே இந்த பலாப்பழம் நமக்கு உதவும். பலாப்பழங்களை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால இந்த மாதிரி நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, அனிமை காய்ட்டேன், அனிமையான்னு எடுத்துட்டாலே பொண்ணுங்களுக்கு தான் வரோம்னு கிடையாது, பசங்களுக்குமே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அனிமியா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து கம்மி ஆகும் போது நமக்கு அனிமையாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அனிமியாவுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, மெக்னீஷியம், காப்பர், இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே தேவை. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டயட்டை எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு வரும்போது அனிமியால இருந்து கண்டிப்பாக விடுபடலாம். அதே மாதிரி இந்த பலாப்பழங்கள் நம்மளோட ஜீரண சக்தியையுமே அதிகப்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகணும்னா அதுக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து சீரான அளவில் நம்மளோட டைஜஷன் சிஸ்டமில் சுரக்கணும். அதுக்குமே இந்த பலாப்பழம் நமக்கு உதவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பலாப்பழத்தோட கொட்டை இருக்கு இல்லையா, அந்த கொட்டையை வந்து பாலில் ஊற வச்சு அரைச்சி நம்மளோட சருமத்தில் வந்து தேய்ச்சி, ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் அதை ட்ரை ஆக விட்டு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னாலே தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் தோலுமே ரொம்பவே மினுமினுப்பாக தெரியும். இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், அல்லது வேறு ஏதாவது ஒரு மூலிகையை பற்றி உங்களுக்கு தகவல்கள் வேணும்னாலும், நீங்கள் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.